ஆசிர்வாதமான காலை வணக்கம். இன்றைய நாளிலும் எங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு எதிர்பார்ப்பை தரக்கூடியதான, ஒரு பலத்தை கொடுக்கக்கூடியதான தேவனுடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்க போகிறோம். சங்கீதம் 62:6 இப்படியாக கூறப்படுகிறது, அவரே என் கண்மலையும் என் இரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமானவர், நான் அசைக்கப்படுவதில்லை. இந்த வார்த்தையை நாங்கள் இன்னும் அதிகமாக நாங்கள் தியானிப்போம் என்று சொன்னார். இந்த இடத்துல எங்களுக்கு காண முடியும் தேவனுடையதும் தாவீதுடையதுமான அந்த ஐக்கியத்தை, அந்த உறவை எங்களால் காண முடியும். தாவீது சொல்கிறார், என் தேவன் அவர் சொல்கிறார், என் தேவன் அவர் என்னுடைய தேவன், அவர் என் கண்மலையாக இருக்கிறார், அவர் என்னுடைய இரட்சிப்பாக இருக்கிறார், அவர் என் உயர்ந்த அடைக்கலம் என்பதாக அவர் தேவனை நோக்கி சொல்கிறார். அதே போலவே கடைசியாக அந்த வசனம் கூறப்படுகிறது, நான் அசைக்கப்படுவதில்லை என்று. ஆம் பிரியமானவர்களே, அவரிடத்தில் ஒரு ரகசியம் இருந்தது. அவர் தேவனையே சார்ந்திருந்தார், அவர் தேவனை நம்பியிருந்தார். இன்றைய நாட்களிலும் எங்களுடைய வாழ்க்கையிலும் எங்களை நெருக்கக்கூடிய, எங்களை அசைக்கக்கூடிய அநேக காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலும் இருக்கும். எங்களுடைய பொருளாதாரமாக இருக்கலாம், எங்களுடைய கல்வியாக இருக்கலாம், எங்களுடைய பிரச்சனைகளாக இருக்கலாம், எங்களுடைய உறவுகளாக இருக்கலாம், அக்காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையை அசைக்கக்கூடியதாக இருக்கலாம். தாவீது ஒரு ரகசியத்தை கைப்பற்றி அவர் வைத்திருந்தார், அதாவது அவர் தேவனை விசுவாசித்து அவர் தேவனை சார்ந்திருந்தார். அதே போல நாமும் அந்த ரகசியத்தை நாங்கள் இன்னும் பற்றி பிடித்துக் கொள்வோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.